ஜபம் செய்வோம். எங்களுக்காக சிலுவையிலே பாடுகளை அனுபவித்த, எங்கள் மீட்பிற்காக குற்றுயிராக்கப்பட்ட எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமையின் பொழுது சாய்கின்ற இந்த பொழுதுக்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் மீட்பை பெறும்படியாக ஆண்டவர் நீர் பாடுகளை அனுபவித்தீர், துயரங்களை அனுபவித்தீர் ஆண்டவரே. அதனால் ஏற்பட்டிருக்கின்ற மீட்பையும் நன்மைகளையும் எல்லாம், ஆவிக்குரிய கிருபைகளையும் எல்லாம் இந்த வேளையிலேயும் நிறைவாக நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தருளும். அது எங்களிலே பெருக, அது எங்கள் குடும்பங்களிலே, சபையிலே, சமூகத்திலே என்று பற்றி பரவ ஆண்டவனின் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சமூகத்தினுடைய, தேசத்தினுடைய மாற்றத்திற்கு, மீட்புக்கு அது வழிவகுக்க ஆண்டவர் நீர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு தேவரீர் அருள் புரிவீராக. தம்முடைய ஆவியினால் எங்களை வழிநடத்தும் திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நம்முடைய கரங்களில் இருக்கிற தபசு கால கீதங்கள் பாடல் நூலிலே 11வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 11வது பாடல், குருசின் மேல் குருசின் மேல் காண்கின்ற தாரிவர், பிராணநாதன் பிராணநாதன் என் பேர்க்காய் சாகின்றார், பாவத்தின் காட்சியை ஆத்மமே காணுவாய், தேவகுமாரன் மா சாபத்தில் ஆயினார். நாம் இணைந்து பாடுவோம். குருசின்மேல் காண்கின்ற பிற்காய் சாகின்ற, பாவத்தின் காட்சியை ஆத்மமே காணுவா, தேவகுமாரன்மா சாபத்திலாயினா, இந்த மாநேசத்தை என்றுமே தள்ளினே, இம்மகா பாவத்தை தெய்வமே மன்னிப்பி, இம்மகா பாவத்தை தெய்வமே மன்னிப்பே, பாவத்தை நேசிக்க நானினே செல்வேனோ, தேவனின் பிள்ளையா ஜீவிப்பேன் நானிதோ, தேவனின் ஜீவிப்பேன் நானிதோ, கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் குருசினின் காட்சியை தரிசித்து தேறுவே, குருசினின் காட்சியை தரிசித்து தேறுவே, இம்மகா ஸ்நேகத்தை ஆன்மாவே சிந்திப்பா, இம்மனுவேலனே நிரேழையை
ஸ்நேஹித்தி இம்மானுவேலனே நீரேழையே ஸ்நேஹித்தி குருசின்மே காண்கின்றதாரிவ பிராணநாதன் பிராணநாத என் பேர்கார் சாகின்றார் பிராணநாதன் பிராணநாதன் என் பேர்காய் சாகின்றான். அன்பானவர்களை, தொடர்ந்து நாம் 13வது பாடலை பாடுவோம். என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தேன் என் உள்ளத்தில். உண்மையிலேயே இந்த உலகத்திலே எது எப்படி பெரிதாக தோன்றினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு முன்பதாக அவையெல்லாம் அற்பமும் குப்பையும் தான். அந்த அன்பிற்கு முன்பதாக அவைகள் ஒன்றுமே இல்லை. இதை விளக்குகின்ற இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 13வது பாடல். அன்பானவர்களை, தொடர்ந்து நாம் 16வது பாடலை பாடுவோம். 16வது பாடல். பாவதோஷம் நீங்கிட
மீட்பரின் இரத்தம் தானே, தீய குணம் மாற்றிட மீட்பரின் இரத்தம் தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஒன்றே நம்மை நீதி உள்ளவர்களாக தூய்மை உள்ளவர்களாக மாற்றுகிறது. இந்த பாடலையும் நாம் இணைந்து பாடுவோம். பாவதோஷம் நீங்கிட மீட்பரின் இரத்தம் தானே, தீய குணம் மாற்றிட மீட்பரின் இரத்தம் தானே, மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியேன் மீட்பரின் இரத்தம் தானே. என்னை சுத்தமாக்கிட மீட்பரின் இரத்தம் தானே, மன்னிப்பை நான் பெற்றிட மீட்பரின் இரத்தம் தானே, மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியே மீட்பரின் இரத்தம் தானே. வேறேரட்சிப்பிள்ளையே மீட்பரின் இரத்தம் தானே, என் புண்ணியம் வாக்குமோ மீட்பரின் இரத்தம் தானே, மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியேன் மீட்பரின் இரத்தம் தானே. மோட்ச மார்க்கம் ஏதுவே மீட்பரின் இரத்தம் தானே, ஏக சூத்த தீர்த்தமே மீட்பரின் இரத்தம் தானே, மெய்யாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியே மீட்பரின் இரத்தம் தானே. அல்லேலூயா பாடுவே மீட்பரின் இரத்தம் தானே, ஆனந்தம் புகழுவே மீட்பரின் இரத்தம் தானே, மெய்யாம் ஜீவ நதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை ஆறியே மீட்பரின் இரத்தம் தானே. 17வது பாடலை நாம் பாடுவோம். நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர், வா என்று என்னை கூப்பிட்டீர் என் மீட்பரே வந்தேன். வேதம் சொல்லுகிறது,
நாம் பாவிகளாக இருக்கையில் ஆண்டவர் நம்மீது அன்பு கூர்ந்தார் என்று. நாம் பாவிகளாக இருக்கும்போது நம்மீது அன்பு வைத்து நமக்காக இரத்தம் சிந்தின உன்னதமான ஆண்டவர் அந்த அன்பையும் உணர்த்துகின்ற இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 17வது பாடல். மாசற்றரத்தம் சிந்தினி வாயென்று என்னை கூப்பிட்டீரன் மீட்பரே வந்தே நான் பாவித்தான் நெஞ்சிலே காரை பிடித்திருக்குதே என் காரை நீங்க இப்போதே என் மீட்பரே வந்தே நான் பாவித்தான் பயத்தினான் ஆலைந்து பாவ பாரத்தான் அமிழ்ந்து மாண்டு நான் பாவித்தான் மெய்யாயினும் சீர் நேர்மை செல்வம் மோட்சமும் உம்மாலே பெற்று வாழவும் என் மீட்பரே வந்தே வந்தே நான் பாவித்தானிரங்குவி ஆணைத்து காத்து ரட்சிப்பி அருளாம் செல் என் மீட்பரே வந்தே வந்தே நான் பாவித்தானன்பாக நீங்காத்தடைகள் நீ சொந்தம் ஆக்கினீர் என் மீட்பரே வந்தே வந்தே. அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் 25வது பாடலை பாடுவோம். 25வது பாடல். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்தும நேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில் என்கின்ற பாடல். அன்பானவர்களே, சிலுவை என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு மிக அழகிய வடிவம் பெற்று நம்முடைய ஆபரணங்களிலே, நம்முடைய அறைகளிலே, நம்முடைய இல்லங்களிலே எல்லாம் காணப்படுகிறது.
இன்று நாம் தூக்கு கயிறை பார்க்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு சற்று கடினமான ஒன்றாகவே காணப்படுகிறது. 2000 வருடங்களுக்கு முன்பதாக சிலுவையும் இன்றைக்கு நாம் எப்படி தூக்கு கயிறை பார்க்கிறோமோ அப்படித்தான் பார்க்கப்பட்ட ஒன்று. இன்றைக்கு அந்த சிலுவை நமக்கு வாழ்வு தந்திருக்கிறபடியினால் அது நமக்கு அழகு நிறைந்த ஒன்றாகவே நம்முன் இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, அந்த சிலுவையினுடைய நிழலிலே நமக்கு எப்போதும் வாழ்வு உண்டு. அதை விவரிக்கின்ற இந்த பாடலையும் நாம் இணைந்து பாடுவோம். 25வது பாடல். சிலுவை நிழலில் அனுதினமடியார் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினமடியார் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமநேசரின் அருகில் ஆத்துமநேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில் சிலுவை நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திலை பாரிடுவே. பாவபார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே. பாவபார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவையண்டை வந்ததினார் சிறந்த சந்தோஷம் கண்டதினார் சிலுவையண்டை வந்ததினார் சிறந்த சந்தோஷம் கண்டதினார் இளைப்படையாது மேலோகம் இளைப்படையாது மேலோகம் ஏகுவின் பரந்தே வேகம் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. இன்பம் சுரந்திடும் தீருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் தீருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவே. தீருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம் திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம் தருமெனக்கனந்த சந்தோஷம் தருமெனக்கனந்த சந்தோஷம் தீர்க்குமென் இதயத்தின் க்ளேசம் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. எந்த கொடிய இடருக்கும் மஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன். எந்த கொடிய
இடருக்கும் மஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடுமன்னாள், அலை மிக மோதிடுமன்னாள், ஆறுதலளிப்பாரே சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திளைப்பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளைப்பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கீருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கீருபையின் இனிய நிழலில், ஆத்துமநேசரின் அருகில், ஆத்துமநேசரின் அருகில் அடைகிறே நாருதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன்சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திளை பாரிடுவே. ஜபிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்து சிலுவை தியான பாடல்களை பாடவும் ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவர் வாய்ப்பை தந்திருக்கிறார். ஒரு நிமிடம் நம்மையே சிந்தித்து பார்த்து நம்முடைய பாவங்களை அவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக மன்றாடுவோம். நமது மீட்புக்காக ஆண்டவர் இயேசு தம்மை தியாக பலியாக தந்தார். இனி நாம் உலகத்துக்கு அடிமைகள் அல்ல, ஆண்டவருக்கே அடிமைகள். நாம் யாருக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணம் செய்து அவருடைய தூய பிரசன்னத்துக்காக மன்றாடுவோம். இந்த தொழுகையின் மூலமாக வரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்துவதாக அமைய வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் தர வேண்டும். தேவனுடைய வல்லமையை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக ஆண்டவரை நோக்கி முறையிடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம் நல்நாமத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். உலகத்திலே உம்மை தவிர எங்களுக்கு விருப்பமில்லை. எங்கள் ஆண்டவர் ஒருவர்தான் எங்களை நேசிக்கிறவர் என்ற உணர்வோடு உம் சமூகத்தை நோக்கி பார்க்கிற போது ஆண்டவர் எங்களுக்கு இறங்குவீராக. இந்த தொழுகையினூடாக உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு எங்களை அர்ப்பணித்து துளிர்விடக்கூடிய வாழ்க்கை வாழ
இந்த தொழுகையை எங்களுக்கு பயனுள்ளதாக்கி தருவீராக. கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்மைகளால் நிரப்பும் ஆண்டவரே, என்னென்ன சூழல்களிலிருந்து இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர். சூழ்நிலைகளுக்கு அப்பால் நின்று ஆண்டவர் செயலாற்றுவீராக. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். தொடர்ந்து தொழுகையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜபம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பரமபிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து 125வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 125. மரிக்கும் மீட்பர் ஆவியும் வதைக்கப்பட்ட தேகமும் என் ஆவி தேகம் உய்யவே என்றைக்கும் காக்கத்தக்கதே என்ற பாடல். 125வது ஞான பாடல். அமருங்கள். வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 38 முடிய. லூக்கா அதிகாரம் 2 வசனங்கள் 36 முதல் 38 முடிய. ஆசேருடைய கோத்திரத்தாளும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபமண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று
கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்பதே. படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் இணைந்து இயேசுநாதர் கற்றுத்தந்த ஜபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையகளே. ஆமென். தவக்காலத்துக்குட்பட்டு வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமையின் இரவின் துவக்க வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து மிக தெளிவாக ஒன்றன்பின் ஒன்றாக ஆண்டவருடைய இரக்கத்தின்படியே கற்றுக்கொண்டு வருகிறோம். சர்வாயுத வர்க்கம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது, அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்று மட்டுமல்ல சமூகத்திற்கும் தேசத்திற்கும் எவ்வகையிலே அது தேவையான ஒன்று என்பதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆயத்தம் என்கின்ற பாதரட்சியை நாம் தொடுத்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். புல்லாங்கன் எய்கின்ற முதல்ல சத்தியம் என்கின்ற கச்சையை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும் என்றும், நீதி என்கின்ற மார்கவசத்தை நாம் தரிக்க வேண்டும் என்றும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு உரிய ஆயத்தம் என்கின்ற பாதரட்சியை கால்களிலே தொடுக்க வேண்டும் என்றும், பொல்லாங்கன் எய்கின்ற அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடிக்க வேண்டும் என்றும் இதுவரையிலேயும் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே எபேசியர் 6வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தினுடைய முதற் பகுதியாக வருகின்ற இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை நாம் சற்று விளக்கமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். மீட்பு என்கின்ற தலை சீரா, இதற்கு ஆதாரமாகத்தான் லூக்கா நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 36 முதல் 38 முடிய வருகின்ற திருமறை பகுதியை நாம் படித்து கேட்டோம். அன்பானவர்களே, நன்றாக கவனியுங்கள். இன்றைக்கு உலக அளவிலே நாம் பார்க்கும் பொழுது உலகிலே மிகப்பெரிய மிக உயர்ந்த கட்டிடத்தை கொண்ட நாடு துபாய் தேசம் என்று சொல்லப்படுகிறது. உலகிலேயே மிக உயரமான அதிக மாடிகளை கொண்ட கட்டிடம் துபாய் தேசத்தில் இருக்கிறது என்று கொள்ளப்படுகிறது. அதிலே, அதாவது உலகம் போற்றுகின்ற அல்லது எல்லோரும் பிரமிப்பாக பார்க்கின்ற அதிக பொருட்செலவிலே கட்டப்பட்ட பிறருடைய கவனத்தை ஈர்க்கின்ற அந்த கட்டிடம் ஒரு தனிநபருடைய எண்ணத்திலே துளிர்த்த ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு மாபெரும் கட்டிடமாக இருக்கலாம், இல்லை ஒரு மாபெரும் கொள்கையாக இருக்கலாம். கம்யூனிசம் என்கின்ற ஒரு கொள்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். லெனின் அல்லது கார்ல் மார்க்ஸ் போன்ற ஓரிரு நபர்களுடைய எண்ணங்களிலே துளிர்த்தவைகள்தான் பின்னொரு காலத்திலே வடிவம் பெற்று அது கொள்கைகளாக மாறி, இந்த கொள்கைகளை உடையவர்கள் எங்களை ஆளட்டும் என்று மக்கள் ஆட்சியாளர்களாக அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு அது சமூகத்திலே தாக்கம் தந்த ஒன்று. இந்தியாவிலே கூட நாம் பார்க்கும் பொழுது அஹிம்சை என்கின்ற கொள்கை மகாத்மா காந்தி என்கின்ற ஒரு தனிநபருடைய எண்ணத்திலே முளைத்தது என்பதை நாம் அறிவோம். அது இன்றளவும் பல நிலைகளிலே பலரால் இந்தியாவிலே மட்டுமல்ல உலகெங்கும் ஆராய்ச்சி செய்யப்படுகின்ற பல நிலைகளிலே அநேகரால் கை கொள்ளப்படுகின்ற கொள்கையாக மிதவாத போக்குக்கு உரிய முக்கியமான ஒன்றாக அது காணப்படுகிறது. அன்பானவர்களே, எண்ணங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகவே இவைகளை நான் கூறினேன். நம்முடைய எண்ணங்கள் சாதாரணமானவைகள் அல்ல. நம்முடைய வரும் நாட்களை, நம்முடைய எதிர்காலத்தை, அடுத்த நிமிடத்தை நிர்ணயிப்பது நம்முடைய எண்ணங்கள். இந்த எண்ணங்கள், இதை நாம் திருமறையிலே உள்ளம் என்று சொல்லுகிறோம், மனம் என்று புரிந்து கொள்ளுகிறோம். உள்ளம் அல்லது மனம்
மிக முக்கியமான ஒன்று. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அனனியா சப்பீராள் தவறு செய்கிற நேரத்திலே விற்ற காணியாட்சியினுடைய ஒரு பகுதியை திருடி மீதமுள்ளதை பேதுருவனுடைய பாதத்திலே கொண்டு வரும் பொழுது பேதுரு அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தை, உன் உள்ளத்திலே நீ சாத்தானுக்கு இடம் கொடுத்தது என்ன என்று அந்த இடத்திலே கேள்வி எழுப்புகிறார். உன் எண்ணத்திலே, உன் எண்ணத்தை தீண்டுவதற்கு, உன் உள்ளத்தை தொடுவதற்கு நீ ஏன் இடமளித்தாய் என்று அனனியாவோடு கேட்டார். யூதாசும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து அப்பத்தை வாங்கின பின்பு சாத்தான் அவருடைய உள்ளத்திலே நுழைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் விசுவாசத்தின் நல்ல போராட்டம் நடைபெறுகின்ற இடம் நம்முடைய மனம்தான். சாத்தான் போர் தொடுக்கின்ற இடம் நம்முடைய உள்ளம்தான். ஒரு நபராக ஆள் வடிவத்தை நம்முடைய எண்ணத்திற்கு அல்லது மனதிற்கு தந்து அதை நாம் பார்ப்போமேயாகில் அந்த மனதினுடைய அந்த எண்ணத்தினுடைய ஆள் வடிவம் கொண்ட நம்முடைய எண்ணத்தினுடைய தலைப்பகுதி மிக முக்கியமான ஒன்று. அதாவது ஒரு யுத்த வீரன் பல கவசங்களை தன்னுடைய உடலிலே அவன் அணிந்து கொண்டாலும் முந்தைய இராணுவ வீரர்கள் அணிந்து கொள்ளுகிற தலைச்சீராவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தலையிலிருந்து கழுத்து பகுதி வரையிலேயும் அது அவர்களுக்கு பாதுகாப்பை தந்து முகத்தினுடைய முழு பகுதியிலேயும் அது அவர்களுக்கு மறைத்து அவர்களை பாதுகாக்கின்ற ஒன்று. தலைச்சீரா மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கும் நெடுஞ்சாலைகளிலே நாம் பார்க்கின்ற மிக முக்கியமான வாக்கியங்கள் தலை கவசம், உயிர் கவசம். தலை கவசம் உயிர் கவசம் என்று ஏன் சொல்லப்படுகிறது? தலையிலே ஒரு பலத்த காயம் ஏற்படும் என்று சொன்னால் அது உன் உயிருக்கே பாதிப்பு என்று. ஆகவே உன் உயிரை நீ பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உன் தலையை நீ பாதுகாக்க வேண்டும். எண்ணங்களிலே பிசாசானவன் உன்னை தீண்டாதபடிக்கு உன் எண்ணத்தை நீ பாதுகாப்பாய் என்று சொன்னால் நீ உன் உயிரை பாதுகாக்கிறாய், உன் எதிர்காலத்தை நீ பாதுகாக்கின்றாய், உன்னுடைய வாழ்வை நீ பாதுகாக்கிறாய். ஆகவே மீட்பு என்கின்ற தலைச்சீரா, இரட்சண்யம் என்கின்ற தலைச்சீரா மிக முக்கியமான ஒன்று. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை மனதளவிலே பிசாசானவனோடு போராடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு இந்த மீட்பு என்கின்ற தலைச்சீரா, மீட்பின் அனுபவம் என்கின்ற அந்த நிலை மிக முக்கியமான ஒன்று. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை மேற்கொள்ளுவதற்கும் பரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவதற்கும் அதுவே மிக அடிப்படையானது என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பானவர்களே, இதை நாம் சற்று விளக்கமாக பார்க்கலாம். இந்த மீட்பின் அனுபவம், மீட்பு மிக முக்கியமானது என்றும் அது யாரால் வருகிறது என்றும் அனுபவித்த சங்கீதக்காரன் 95வது சங்கீதத்தினுடைய முதல் வசனத்திலே சொல்கிறார், கர்த்தரை நான் கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தரை நாம் கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். அந்த சங்கீதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களே ஆகில் அதிலே அந்த சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவராக நம்மை காக்கிற உன்னதமானவர், நம்மை அழிவிலிருந்து மீட்கிறவர். ஆகவே அவர் நமக்கு இரட்சண்ய கண்மலை. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு தலைக்கவசமாக இருப்பது இரட்சிப்பு, இரட்சண்யம். அந்த தலைக்கவசத்தை தருகிறவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஆகவேதான் சங்கீதக்காரன் இரட்சண்ய கண்மலை என்று அவரை உயர்த்துகிறார். அப்படி அந்த இரட்சண்ய கண்மலையினுடைய தொடர்பும் அவருடைய தொடுதலும் வாழ்க்கையிலே வேண்டுமென்று இஸ்ரவேல் மக்கள் எல்லா காலங்களிலும் விரும்பினார்கள். ஆகவேதான் 1வது நூற்றாண்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் மனுபுத்திரனாக இந்த உலகத்திலே அவதரித்த போது அவர் எருசலேம் தேவாலயத்திற்கு எடுத்து வந்த நேரத்திலே 84 வயது நிரம்பிய அன்னா என்கின்ற தாயார் இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவசித்து ஜெபித்து ஒரு தீர்க்க தரிசினியாக அங்கீகாரம் பெற்றிருந்த அந்த பெண்மணி சொல்லுகின்ற வார்த்தையை தான் லூக்கா 2வது அதிகாரத்தினுடைய 38வது வசனத்திலே நாம் வாசித்து கேட்டோம். அந்த இடத்திலே அண்ணா சொல்லுகிறார், எருசலேம் காத்திருந்த மீட்பு, இந்த மீட்பை எங்கள் கண்களுக்கு காண முடிந்தது. இந்த உலகத்திற்கு இரட்சண்யத்தை தருகின்ற இரட்சண்ய கண்மலை இதோ இந்த கரங்களிலே தவழ்கிறது என்று அண்ணா சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த இடத்திலே எருசலேம் மக்கள் காத்திருந்த அந்த மேசியா, அந்த மீட்பு எது என்று நாம் பார்ப்போமேயாகில்
அந்த நாட்களிலே எருசலேம் மக்கள் ரோம நாட்டிற்கு அடிமைகளாக வாழ்ந்து காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ரோமுக்கு அடிமையாக இருந்தது. காலகாலங்களிலே தாவீது அரசனுக்கு பின்பு பாபிலோனுக்கும் அசீரியாவுக்கும் சிரியாவுக்கும் என்று சொல்லி இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்திலே ரோம நாட்டிற்கு இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆகவே ஒரு தேசிய விடுதலையை தருகின்ற ஒரு மேசியா அவர் வர வேண்டும், அவர் எங்களை மீட்க வேண்டும், அதுதான் எங்களுக்கு மெய்யான மீட்பு என்று அவர்கள் எதிர்பார்த்து இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்த நேரத்திலே இவர்தான் எங்களுக்கு தேசிய விடுதலையை தருகின்ற மீட்பர், இரட்சண்ய கண்மலை என்று அவரை உயர்த்தினார்கள். அன்பானவர்களே, மக்கள் தேசிய விடுதலை தான் தங்களுக்கு கிடைக்கின்ற மீட்பு என்ற புரிதலோடு வாழ்ந்தபோது மெய்யான மீட்பு என்னவென்று அவர்களுக்கு இன்னும் ஆண்டவர் புரிய வைக்க வேண்டியிருந்தது. அதாவது ஒரு இளைஞன் ஒருவன் காணப்பட்டான். அந்த இளைஞனுக்கு மிக சிறந்த ஞானியாக வர வேண்டும் என்று ஆசை. ஆகவே ஒரு சிறந்த முனிவர் ஒருவரை அவன் அண்டினான். அவருடைய சீடனாக தன்னை அவன் ஏற்படுத்தி கொண்டான். அவர் அழகிய அறிவுரைகளை எல்லாம் சொல்லித் தருவார். இந்த இளைஞனும் அதை உள்வாங்கிக் கொண்டு வரும் காலத்திலே ஒரு முதிர்ந்த ஞானியாக வர வேண்டும் என்று சொல்லி அவைகளை அப்படியே அபியாசித்தும் வந்தான். இந்த முனிவராக இருந்த இந்த சீடனுடைய தலைவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே தன்னுடைய குருவினிடத்திலே அவர் தன்னுடைய சீடர்களை குறிப்பிட்ட காலம் தங்குவதற்காக அனுப்பி வைப்பது உண்டு. அப்படி இந்த இளைஞனையும் தன்னுடைய குருவின் அண்டைக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தங்குவதற்காக அனுப்பி வைத்தார். அந்த குருவினிடம் சென்றும் இன்னும் மேலானவைகளை கற்று சிறந்த ஞானியாக வேண்டுமென்றே அனுப்பி வைத்து கொண்டிருந்தார். அப்படி இந்த இளைஞனையும் அனுப்பி வைக்கிறார். இந்த இளைஞனும் மிகுந்த ஆவலோடு, எனக்கு இவ்வளவு நாளும் சிறப்பானவைகளை கற்று தந்த குருநாதருடைய குருவானவர் எவ்வளவு சிறப்பு, அவரிடம் சென்று குறித்த காலத்திலே நான் சிறப்பானவைகளை கற்று நான் மிக சிறந்த நபராக வருவேன் என்கின்ற எதிர்பார்ப்போடு அவருடைய இல்லத்திற்கு செல்கிறார். சென்று ஒவ்வொரு நாளும் அவருடைய வாயிலிருந்து விழுகின்ற வார்த்தைகளை கேட்பதற்கென்று காத்திருந்தார். ஆனால் அவர் அதிகமாக பேசுவது இல்லை, முன்னால் அமர வைத்து அறிவுரைகளையும் சொல்லுவது இல்லை. ஒன்றை மட்டும் செய்வார், காலையிலேயும் மாலையிலேயும் அவர் உணவை உண்டதற்கு பின்பு தான் உண்ட சமைத்த ஓரிரு பாத்திரங்கள் தான், அவைகளை சுத்தம் பண்ணுவார். சுத்தம் பண்ணிவிட்டு அருகாமையிலே இருக்கிற குப்பிகளையும் பாத்திரங்களையும் எல்லாவற்றையும் எடுத்து அலசி வைப்பார் காலையிலேயும் மாலையிலேயும். இது ஓரிரு நாள் இவனுக்கு சற்று வினோதமாக இருந்தது. மீண்டும் மீண்டும் அவன் கவனித்து கொண்டே இருந்தான். சாப்பிட்ட பாத்திரத்தை அலசலாம், கழுவலாம், சுத்தம் பண்ணலாம், ஆனால் பயன்படுத்தாத பாத்திரங்களாக இருக்கிற இந்த குப்பிகளையும் இவைகளையும் ஏன் காலையிலேயும் மாலையிலேயும் கழுவி வைக்கிறார் இவர்? ஒவ்வொரு நேரமும் இதை கழுவ வேண்டியிருக்கிறதே, இவர் கழுவி வைக்கிறாரே, எதற்கு இப்படி நேரத்தை வீணடிக்கிறார் என்று எல்லாம் தன்னுடைய மனதிலே சிந்தித்து கொண்டே இருந்தான். இதை அவரிடம் கேட்க வேண்டும் என்றும் இவனுக்கு உண்டு. கேட்டால் கோபப்படுவாரோ என்கின்ற பயமும் இவனுக்கு உண்டு. எப்படியும் இவன் அந்த குருவினுடைய கரத்திலிருந்து மீண்டும் பழைய குருவினிடத்திலே செல்ல வேண்டிய நாட்கள் நெருங்கிற்று. ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர் பாத்திரங்களை அலசி கொண்டிருக்கும் பொழுது, அதாவது அவர் பயன்படுத்தாத அவருடைய அறையில் இருந்த பாத்திரங்களை அலசி கொண்டிருக்கும் பொழுது இந்த இளைஞன் கூர்ந்து கவனித்து கொண்டே நின்றான். அப்பொழுது அவனை அழைத்து அந்த குருநாதர் அன்றைக்கு சொன்னார், தம்பி, நீ பார்ப்பது, நீ என்னிடம் என்ன கேட்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எனக்கு புரிகிறது. நாம் பயன்படுத்தின பாத்திரங்களை அலசுகிறோம், பயன்படுத்தாதவைகளை ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அலசுகிறேனே என்று நீ பார்க்கிறாய். ஒன்றை புரிந்துகொள், நாம் இதை அலசி வைக்கவில்லை என்று சொன்னால் குறிப்பிட்ட நாட்களை தாண்டி வரும் பொழுது தானாக படுகின்ற அழுக்குகளால் இவைகள் நிறைந்து ஒரு கட்டத்திலே நாம் விரும்பி பயன்படுத்த முடிகின்ற நிலையிலே இல்லாத வண்ணம் இந்த பாத்திரங்களெல்லாம் முற்றிலும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படும். நான் உனக்கு ஒன்று உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நீ சிறந்த ஞானியாக வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை புரிந்துகொள், உன்னுடைய உள்ளம், உன்னுடைய மனம் இங்கு திறந்த நிலையிலே இருக்கிற பாத்திரங்களுக்கு ஒப்பானது. ஒவ்வொரு நாளும் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவைகளிலே தூசு வந்து படியத்தான் செய்யும். அவைகளிலே படுகின்ற தூசை அப்போது நீ அலசி வைப்பாயேயாயின், உன் உள்ளத்தை கழுவுவாயேயாயின், நீ உண்மையிலேயே சிறந்த ஞானியாக மாறுவாய். அது இருக்கட்டும், அந்த எண்ணங்கள் இருக்கட்டும், அந்த கோபம் இருக்கட்டும், அந்த வைராகியம் இருக்கட்டும், அந்த சண்டை இருக்கட்டும், அந்த பாவம் இருக்கட்டும் என்று
அது சின்ன தூசு தானே, ஒரு வாரம் கழித்து சுத்தம் பண்ணலாம் என்று நீ விட்டு வைப்பாயாயின் ஒரு கட்டத்திலே நீ ஆகாத நபராக மாறிவிடுவாய். ஆகவே சிறந்த ஞானிக்குரிய மிக முக்கியமான அடையாளம் என்பது உன் உள்ளத்தை நீ தூய்மை செய்ய வேண்டியது என்று சொல்லி மாபெரும் ஞானத்தை அவனுக்கு அந்த பெரிய குருவானவர் சொல்லித்தந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இஸ்ரவேல் மக்களுக்கு இப்படி ஒரு உண்மையை புரிய வைக்க வேண்டியிருந்தது. இஸ்ரவேல் மக்கள் தேசிய விடுதலையை சார்ந்து மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புங்கள், உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்திலே இருக்கிற பிசாசின் கிரியைகளை நீங்கள் வெறுத்து விடுங்கள், அதுதான் உண்மையிலேயே மீட்பு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக அந்த ராவிருந்திலே ரசத்தையும் அப்பத்தையும் எடுத்து தரும் பொழுது சொன்னார், உங்களுடைய பாவங்களை நீக்குகின்ற, உங்களுடைய உள்ளமாகி அந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்தி பரிசுத்தமாகவே வைக்கின்ற நிலையிலே நான் சிந்துகின்ற இரத்தமாக இந்த ரசத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பருக வேண்டும், என்னுடைய காயத்தின் தழும்புகளால் வருகின்ற ஆரோக்கியத்திற்காக நீதியுள்ள வாழ்வுக்காக நீங்கள் அப்பமாக ஒவ்வொரு நாளும் இதை காலாகாலம் நீங்கள் உட்கொள்ள வேண்டும், அதுதான் உங்களுக்கு மீட்பின் அனுபவம், உள்ளத்திலே நீங்கள் தூய்மையாக வாழ்கின்ற வாழ்க்கைதான், அதற்காக என் மீது வைக்கின்ற விசுவாசம்தான் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை கொண்டு வரும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்னார். ஆமன்பானவர்களே, மீட்பு என்றால் என்ன, அந்த மீட்பு எங்கிருந்து வருகிறது, அந்த மீட்பின் அனுபவம் எப்படிப்பட்ட எதிர்காலத்தை கொண்டு வருகிறது என்று தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுத்தந்தார். சபைகள் இதனால் உருவானது. ஆனாலும் சபைகளிலேயும் இந்த மீட்பை புரிந்து கொள்ளுவதிலே ஆதிகாலத்திலே ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்தது. குறிப்பிட்ட அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர் என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்ட ஊழியக்காரர்கள் சொன்னார்கள், விருத்த சேதனம் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம், விருத்த சேதனத்தோடு நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினால் அதுவே உங்களுக்கு மீட்பு என்று கற்பித்தார்கள் கலாத்தியருக்கு. ஒரு கட்டத்திலே கலாத்திய திருச்சபை இதற்கு தங்களை விற்று போட்டார்கள். விருத்த சேதனம் செய்து கொண்டால் உடலிலே நாம் பண்ணிக்கொள்ளுகின்ற ஒரு சிறு மாற்றம் நமக்கு மீட்பை கொண்டு வரும் என்று நம்பினார்கள். பவுல் அப்போஸ்தலன் அவ்வளவு வருத்தத்தோடு அந்த கலாத்திய நிரூபத்தை எழுதுகிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எல்லாம், ஆவிக்குரிய நன்மைகள் எல்லாம் விருத்த சேதனத்தினாலேயா, இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்தினாலே தானே, அவர் தருகின்ற அந்த மீட்பு தானே உங்களுக்கு வாழ்வை தருகிறது. ஆகவே உள்ளத்திலே ஆண்டவர் மீது வைக்கிற விசுவாசமும் அதனால் உங்கள் உள்ளத்திலே ஏற்படுகின்ற மாற்றமும் அதுதான் சிறப்பான வாழ்க்கை என்று அவர்களுக்கு கற்பித்தார். அன்பானவர்களே, மீட்பு என்பது இயல்பாகவே நாம் பிறக்கும் பொழுது நம்மிலே இருக்கிற எண்ணங்களை தவிர்த்து கர்த்தர் ஆளுகை செய்கிற எண்ணங்களாக நம்முடைய உள்ளமும் எண்ணமும் மாறும் என்று சொன்னால் அதுதான் மீட்பின் அனுபவம். கர்த்தர் நம்முடைய எண்ணங்களை ஆளுகை செய்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவரால் நம்முடைய எண்ணங்கள் ஆளுகை செய்யப்படுகிறது என்று சொன்னால், தீமையை பார்க்கும் பொழுது இது கர்த்தருக்கு ஆகாதது என்று வெறுக்கின்ற தவிர்க்கின்ற ஒரு எண்ணம் உங்களிலே இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் மீட்பின் அனுபவத்தை பெற்றவர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்திலே பேதுருவும் யோவானும் சமாரியாவிலே திருச்சபைக்கு செல்கிறார்கள். அவர்கள் சபை விசுவாசிகள் மீது கரங்களை வைக்கும் பொழுது அவர்கள் ஆவியின் நிறைவை பெறுகிறார்கள். ஏதோ மாற்றங்கள் நிகழ்வதை பார்த்த ஜோதிடனாகிய அல்லது மாயவித்தைக்காரனாகிய சீமோன் பணத்தை கொண்டு வந்து யோவான் பேதுரு அவர்களுடைய கரங்களிலே தந்து சொன்னார், ஐயா, நானும் மக்கள் மீது கையில் வைக்கிற நேரத்தில் ஏற்கனவே மாயவத்தை செய்து பணத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறேன், எனக்கும் இந்த அருள் வரம் வேண்டும். அன்பானவர்களே, பேதுரு எப்போதும் இல்லாத அளவுக்கு கோபமாக பேசுவார். பணத்தை அவருடைய கரத்திலே தருகிற நேரத்தில் இல்லை என்று, அன்பானவர்களே, ஏன் அவர் அந்த பணத்தை, அந்த லஞ்சத்தை, அதை அவர் வெறுத்தார்? உண்மையிலேயே யோவான் அப்போஸ்தலனும் பேதுரு அப்போஸ்தலனும் மீட்பின் அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். இது ஒரு காணிக்கையாக இருந்து இருக்கட்டும். அப்புறம் தேவை வரும்பொழுதெல்லாம் சீமோனை அணுகி நாம் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதில் என்ன தவறு இருக்கப் போகிறது? நீ கட்டுவது தான் என்னால் கட்டப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே. இப்படியெல்லாம் வேண்டுமென்றால் யோசித்து கொண்டு பேதுருவுக்கு பணத்தை வாங்கியிருக்கலாம் அன்பானவர்களே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மீட்பின் அனுபவத்தை பெற்ற பேதுரு யோவான் அந்த தீமைக்கு அவர்கள் உடன்படவில்லை.
தீமையை தவிர்த்தார்கள், அதை எதிர்த்தார்கள். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அன்பானவர்களே, இந்த தவக்காலத்திலே, இந்த ஒரு அனுபவத்திலே, இந்த ஒரு உணர்விலே நீங்கள் வளருவீர்களே ஆகில் நிச்சயமாகவே இந்த நாட்கள் உங்களுக்கு அர்த்தமுள்ள தவக்காலம். அதற்குத்தான் ஆண்டவர் சிலுவைகளை தொங்கினார், அதற்காகத்தான் மரித்தார், அதற்காகத்தான் உயிரோடு எழுந்தார். இந்த மீட்பின் அனுபவம் இல்லாமல் ஒருபோதும் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. மருத்துவம் பயிலாத ஒருவர் மருத்துவர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி ஒரு மருத்துவமனையை நடத்தி வந்தால் அவரை போலி மருத்துவர் என்று நாம் சொல்லுவோம். சட்டம் பயிலாத ஒருவர் தன்னை வழக்குரைஞர் என்று சொல்லி வழக்கறிஞராக வலம் வருவாரேயாயின் அவரை போலி வழக்கறிஞர் என்று சொல்லுவோம். மீட்பின் அனுபவம் பெறாத ஒருவர் நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் போலி கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுவான். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நீங்கள் போலியா இல்லை உண்மையா, உண்மை கிறிஸ்தவர்களா இல்லை போலி கிறிஸ்தவர்களா என்று அலசி ஆராய்ந்து மீட்பின் அனுபவம் கர்த்தருடைய ஆவியானவரால் என் எண்ணங்கள் ஆளுகை செய்யப்படுகிறது என்கின்ற நிச்சயத்தை நீங்கள் பெறுவீர்களே ஆகில் நீங்கள் மீட்பு என்னும் தலைச்சீராவை அணிந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து முழு இருதயத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும், ஆண்டவரே எனக்கும் இந்த மீட்பு என்கின்ற தலைச்சீராவை தாரும். நீங்கள் முழு இருதயத்தோடு கேட்பீர்களே ஆகில் முதலாவதாக நடக்க துவங்குகின்ற குழந்தைக்கு நேராக இருகரத்தையும் விரித்து நிற்கின்ற தாய் அந்த குழந்தையை ஆரத்தழுவி தன்னுடைய கரத்திலே வாரி அணைப்பது போல ஆண்டவரும் உங்களை ஆரத்தழுவி தம்முடைய நன்மைகளால் நிரப்புவார். காரணம், நாம் மீட்பை பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய முழு நோக்கம். அந்த மீட்பு தான் நமக்கு நித்திய ஜீவனை தரும். மாறாக மேலும் இந்த உலகத்தையும் மீட்புக்கு நேராக வழிநடத்தும். அப்படி நாம் இன்னும் மீட்பின் அனுபவத்திலே வளரவும் அது சபை சமூகம் தேசம் என்று விரிவடையவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த மீட்பின் அனுபவத்துக்காக முற்றிலும் நம்மை விட்டுக் கொடுப்போம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக முன் செல்லுவோம். அப்படி முன் செல்ல ஆவியானவரை நமக்கு துணை செய்வாராக. ஆமென். நாம் எழுந்து 309வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 309. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே.
ஜபம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கின்றதான் ரிஷப்பு என்னும் தலைச்சீராவை அணிந்தவர்களாக இருக்கிறோமா என்ற கேள்வியை நாம் எழுப்புவோம். நம்முடைய வாழ்க்கையின் போரிலே நம்முடைய உயிரை பாதுகாக்கின்ற கவசம், நம்மை மீட்டெடுத்து இறைவனோடு ஒன்றிணைக்கின்ற கவசம் நம்முடைய மீட்பு. அதை நமக்கு சொந்தமாக்கி கொண்டவர்களாய் இந்த நாளிலே ஆண்டவருடையின் பிள்ளைகள் என்ற உரிமையோடு ஆண்டவரை நாம் பின்தொடர நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் அழைத்தோம். ரட்சிப்பினுடைய உண்மையான பொருளை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த உலகத்தில் சுயத்தை விட்டொழிந்து, நம்முடைய எண்ணங்களை விட்டொழிந்து, நம்முடைய எதிர்நோக்குகளை விட்டொழிந்து, முழுமையாய் நம்மை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து கடவுளுடைய விருப்பத்திற்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்பதே, அவர் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய செயல்களை ஆளும்படியாய் அவரிடத்திலே ஒப்பு கொடுப்பதே உண்மையான மீட்பு என்பதை நாம் சிந்தித்தோம். அன்பானவர்களே, எத்தனை பேர், நம்மில் எத்தனை பேர் இந்த நாளிலும் அவிதமான ஒரு நிலையிலே மீட்பு என்னும் தலைச்சீராவை, ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை அணிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திப்போம். இல்லாவிட்டால் ஆண்டவரே, இதோ உம்முடைய பாதப்படியிலே என்னையே நான் தருகிறேன், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய எதிர்நோக்குகள் எல்லாவற்றையும் உம் சித்தத்தின்படியே ஆண்டுகொள்ளும். அதன் மூலமாக நான் உம்முடையவன் என்ற நிலையிலே இந்த உலகத்திற்கு என்னை வெளிப்படுத்த எனக்கு துணை செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பு கடவுளே, எல்லா காலங்களிலும் எங்களை அன்போடு நேசிக்கின்றவரே, எங்கள் வாழ்விலே நாங்கள் இந்த உலகத்தின் சக்திகளோடு நாங்கள் போராடுகின்ற போது, வானுலகின் சக்திகளோடு நாங்கள் போராடுகின்ற போது கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்கின்றவராக இருக்கின்றேன். உம்முடைய போர்க்கவசங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றுகின்றீர். சிறப்பாக இந்த நாளிலே உம்மால் ரட்சிக்கப்பட்டவர்களாய், உம்மால் மீட்கப்பட்டவர்களாய், எங்கள் வாழ்வை நாங்கள் உமக்கு முழுமையாய் சொந்தமாக்கி உம்முடையவர்களாய் நாங்கள் மாறுகின்ற போது அது எங்களுடைய வாழ்வை பாதுகாக்கும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினே. இதோ உம் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். இனி நாங்கள் அல்ல, எங்களிலே நீர் வாழ வேண்டும். இனி எங்கள் விருப்பம் அல்ல, உம் சித்தம் செய்யப்பட வேண்டும். இனி எங்கள் எதிர்நோக்குகள் அல்ல, உம்முடைய எதிர்பார்ப்புகள் எங்கள் எதிர்பார்ப்புகளாக மாற வேண்டும். ஆண்டவரே, அந்நிலையிலே ஆண்டவர் எங்களை ஆட்கொண்டு இந்த உலகத்திலே உமக்குரியவர்களாய் நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு அருள்தார். எங்களை முற்றிலுமாக கழுவி சுத்திகரித்து எங்கள் பாவங்களை உம்முடைய கல்வாரியின் இரத்தத்தினால் நீர் கழுவி எங்களை மீட்டெடுத்தரில் உம் கரத்திலே ஒப்படைக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபை மட்டுமே எங்களுக்கு போதும் என்ற உணர்வோடு எங்கள் பயணத்தை நாங்கள் தொடர கிருபை தார். ஆண்டவரே, எங்கள் தேவைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகின்றோம். எங்கள் வாழ்விலே பல்வேறு தேவைகள் எங்களுக்கு உண்டு. எல்லாவற்றையும் ஆண்டவருடைய விருப்பத்தின்படியே சித்தத்தின்படியே எங்களுக்கு நிறைவு செய்யும் என்று சொல்லி உம் கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம்.
ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை கர்த்தருடைய கரங்களை தருகின்றோம். கடவுளுக்காக வாழுகின்ற குடும்பங்களாக நாங்கள் முழு குடும்பமாய் உம்மை சேவிக்க, உம்மை பற்றி கொள்ள அருள் தாரும். எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் இந்த உலகத்திலே எங்கு சென்றாலும் அவர்கள் திகழ, எங்கு வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்விலே கடவுளுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர, ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும். பலவீனப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். பலப்படுத்துகின்ற ஆண்டவருடைய கிருபையினாலே ஒவ்வொருவரும் தாங்கப்பட தொடப்பட கிருபை செய்யும். மருத்துவமனைகளிலே, இல்லங்களிலே நோயின் படியிலே சிக்கி வேதனையோடு உம்மை நோக்கி பார்க்கின்ற போது கர்த்தர் உம்முடைய வல்லமையான தொடுதலை அவர்களிடத்திலே வெளிப்படுத்த வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். புது பலனை கர்த்தர் கட்டளையிடும். ஆண்டவரே, கவலைகளினால் நெருக்கப்பட்டு, பல சோதனைகளினால் நெருக்கப்பட்டு, ஏமாற்றப்பட்டு, தங்கள் வாழ்க்கையிலே மனதிலே சோர்வடைந்து, எங்கள் வாழ்வின் அடுத்த அடிகளை நாங்கள் எப்படி எடுத்து வைப்பது என்று கலக்கத்தோடு இருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எச்சூழ்நிலையிலும் எங்களோடு இருக்கின்றவர் நீர், எங்களை தாங்குகின்றவர் நீர், நடத்துகின்றவர் நீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதனாலே அடுத்த அடிகளை நாங்கள் எடுத்து வைக்க நீர் எங்களுக்கு துணை செய்வீர் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு தார். ஒரு அடி மட்டும் என் முன் காட்டுமே என்று பக்தன் பாடினாரே, அந்த நம்பிக்கையை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவர் காட்டுகின்ற பாதையிலே தங்கள் அடிகளை எடுத்து வைத்து முன்னேறி செல்ல ஆண்டவர் ஆற்றல் படுத்தும். இதனாலும் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களையே ஒப்பு கொடுப்பதின் அடையாளமாக படைத்திருக்கின்ற காணிக்கைகளை உம் கரத்திலே தருகின்றோம். ஆண்டவர் ஆசீர்வதியும் எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உமக்கு மகிமையாக பயன்படுத்தும். இந்த நாளின் மீதியான வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவருக்கும் அமைதியான நித்திரையை தாரும். புதிய நாளை கடவுளுடைய கிருபையினாலே கண்டு, கடவுள் காட்டுகின்ற வழியிலே, கடவுள் எங்களை நடத்துகின்ற வழியிலே நாங்கள் தொடர்ந்து உம்மோடு இணைந்து பயணிக்க கர்த்தர் எங்களுக்கு அருள் தாரும். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் துயாவியனுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.